வெல்கம் டு பார்ட் டூ. நம்ம பார்ட் ஒன்ல இந்த பெல்டியர் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருக்கிற ஃபிசிக்ஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த பார்ட்ல இந்த பெல்டியர் மாடியூலை பயன்படுத்தி எப்படி ஒரு ஃப்ரிட்ஜ் அசம்பிள் பண்றதை பார்க்க போறோம். இப்ப நம்ம கிட்ட பழைய ப்ராசஸர் ஃபேன்ஸ் எல்லாம் ஹீட் சிங்க் கூட இருக்கு. ஒரு பெல்டியர் மாடியூலோட ரெண்டு சைட்லயும் வைக்கிறதுக்காக இப்ப இதுல ரெண்டு ஃபேன்ஸ் எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஃபேனில் பார்த்தோம்னா கரண்ட் கன்சம்ஷன் 0.33 amps இருக்குது. இன்னொரு ஃபேனில் பார்த்தோன்னா 0.24 amps இருக்குது. இந்த 0.33 amps இருக்கிற அந்த ஃபேன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றும். ஸோ இதை வந்து நம்ம ஹாட் சைடுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதிகமான ஹீட்டை வந்து இந்த மாடியூலோட இந்த ஹாட் சைட்லேருந்து எடுத்துடலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு சில்னஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பெல்டியர் மாடியூல் இடையில வச்சுட்டு இந்த ரெண்டு ஹீட் சிங்க்குமே கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு ஹீட் சிங்க்லேயும் நம்ம ட்ரில் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ முதல்ல நம்ம ஹோல்ஸ் பட வேண்டிய இடத்த மார்க் பண்ணிவிட்டு நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு ஹீட் சிங்க்லேயுமே நம்ம ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ பெல்டியர் மாடியூல் இடையில வச்சுக்கிட்டு இது கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக ஃபிட்டாக இருக்கு. இந்த மாடியூலில் இப்போ டெக்ஸ்டெல்லாம் இருக்கிறது தான் ஹாட் சைட், ஒன்றுமே இல்லாமல் பிளைனாக இருக்கிறது வந்து கோல்ட் சைட். இது ஒரு சில்லர் பாக்ஸ், இதைத்தான் நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜாக மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிளாஸ்டிக் வால்ஸுக்கு இடையில வந்து ஒரு ஸ்டைரோஃபோம் வச்சுருப்பாங்க. இது வெளியே இருக்க ஹீட் வந்து உள்ளே போகாமல் தடுத்துக்கும். இப்போ நம்மளுக்கு கோல்ட் சைடில் இருக்கிற இந்த ஹீட் சிங்க் ப்ராப்பராக உள்ளே வைக்க முடிஞ்சதுன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் ஓரளவுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஹீட் சிங்க் வந்து இந்த சில்லர் பாக்ஸுக்குள்ள வைக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் மேலே ஒரு சின்னதாக ஒரு கட் போட வேண்டியிருக்கு. இப்போ இந்த வயர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ட் கப்ளான் டேப்பை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அலுமினியம் ஃப்ரேமோட சைஸ் எவ்வளோன்றது மெஷர் பண்ணிக்கலாம். இதோட லென்த் பார்த்தோம்னா 83.7 mm இருக்கு. விட்த்துன்னு பார்த்தோம்னா 68.6 mm இருக்கு. கட் பண்ண வேண்டிய இடத்த மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கட்டிங் வீல் வச்சு இதை கட் பண்ணிடலாம். ஆல் ரைட், இப்போ அலுமினியம் பிளேட் வைக்கிறதுக்கான ஓப்பனிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சைட்லலாம் லைட்டாக ஃபைல் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கூலர் மாடியூல் வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். இதில் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற கேப்ஸ் எல்லாமே நம்ம தெர்மல் இன்சுலேட்டர் வச்சு அடைக்க பார்க்கலாம். இப்போ உள்ளே இருக்கிற சின்ன சின்ன கேப்ஸை கூட ஒரு தெர்மல் இன்சுலேஷன் டேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஃபேனோட வயரெல்லாம் இப்போ வெளியே எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்காக இதில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு அதுலேருந்து நம்ம வயர்ஸ்லாம் எடுத்துடலாம். இப்போ இந்த அலுமினியம் பிளேட் மேலே நம்ம அந்த தெர்மல் கிரீஸை போட்டுவிட்டு அதுக்கு மேலே வந்து பெல்டியர் மாடியூல் வைக்கலாம். ஸோ ஹீட் கண்டக்டிவிட்டி நல்லாயிருக்கும். இப்போ இந்த பெல்டியர் மாடியூலில் ஒரு ஹீட் இன்சுலேட்டருக்கு இடையில வச்சுட்டு நம்ம இந்த ஹீட் சிங்கை வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஃபேனையும் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ ஒரு சிலிக்கான் க்ளூ வச்சு உழுக்கிற அந்த கேப்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணலாம். இப்போ இந்த பெல்டியர் மாடியூலையும் ஃபேன்ஸையும் ஒரு பவர் சப்ளை யூனிட்டோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 12 volts ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். என்னது இது, நினச்சதோட கம்மியான கரண்ட் கன்சம்ஷன் பண்ணுது. சரி, சில்னஸ் இருக்கான்னு பார்க்கலாம். சில்னஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த மாடியூலோட டேட்டா ஷீட் படி பார்த்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு 4 amps அது கன்சியூம் பண்ணியிருந்துருக்கணும். இந்த ஃபேனும் சேர்த்து 4.5 amps கிட்டே வந்திருக்கலாம். ஆனால் இது 3.5 amps கிட்டே வர்றதை பார்த்தா எங்கேயும் இடிக்கிற மாதிரி இருக்கே. ஒருவேளை இந்த ஹீட் சிங்கை வந்து நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி அதுலேருந்து போதுமான அளவு ஹீட் எடுக்காமல் இருக்கலாம். இருந்தாலும் இது நம்ம பழைய சிபியூலேருந்து எடுத்த ஹீட் சிங்க் தான். இதுக்காக டெடிக்கேட்டாக தயாரிக்கப்பட்ட ஹீட் சிங்க் கிடையாது. இருந்தாலும் இப்போ இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே எவ்வளோ தூரம் டெம்பரேச்சர் குறையுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு டிஜிட்டல் தெர்மாமீட்டர் இருக்குது. இதுக்கு ஒரு 1 meter வயர் எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சென்சார் இருக்குது. இப்போ இந்த சென்சார் நம்ம இந்த சில்லர் பாக்ஸ்க்குள்ளே வைக்க வேண்டியிருக்கிறதுனால இதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த சென்சார் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ க்ளூ வச்சு சீல் பண்ணிடலாம். இப்போ உள்ள ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு இது எவ்வளோ தூரம் வந்து கூலிங் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஒன் ஹவர் ஆச்சு, இருந்தாலும் 19 degrees Celsius கிட்டே தான் நிற்கிது. தண்ணி நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. நம்மளுக்கு மில்க் பேக்கெட் வச்சா இது ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் 19 degrees ரொம்ப அதிகம். ஸோ இதை இன்னும் எவ்வளோ தூரம் குறைக்க முடியுதுன்றதை பார்க்கலாம். ஸோ 2 hours ஆச்சு, இருந்தாலும் 18 degrees Celsius கிட்டே தான் இருக்குது. இதுக்கு கீழே குறையிற மாதிரி தெரியலை. ஸோ நம்ம வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். பேசாமல் இதே மாதிரி இன்னொரு செட்டு பெல்டியர் மாடியூல் எடுத்து மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி டெம்பரேச்சர் குறையுதான்னு பார்க்கலாம்.
ஆனால் இந்த தடவை இந்த மாடியூலுக்காகவே டிசைன் பண்ண ரெண்டு சின்ன ஃபேன்ஸை வந்து இந்த கூலிங் சைடுக்காக பயன்படுத்த போகிறேன். இப்போ இந்த ரெண்டு மாடியூலோட ஹார்ட் சைட்லையும் நம்ம வந்து ஹீட் சிங்கையும் ஃபேனையும் வச்சுக்கலாம். என்னோடய ஆர்பிஎஸோட மேக்ஸிமம் கரண்ட் அவுட்புட்டே வந்து 5 amps தான் இருக்குது. அதனால் இதுக்காக நான் டெடிக்கேட்டடாக ஒரு பவர் சப்ளை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் பழைய கம்ப்யூட்டரில் இருக்கிற எஸ்எம்பிஎஸ் கூட பயன்படுத்தலாம். என்னோடய இந்த டெடிக்கேட்டட் பவர் சப்ளை மாடியூல் வந்து ஒரு 10 amps வரைக்கும் கரண்ட் கொடுக்க முடியும். ஒரு பெல்டியர் மாடியூல் வந்து மேக்ஸிமம் 6 amps வரைக்கும் கரண்ட் கன்சம்ஷன் பண்ணோம். ஆனால் நம்ம அதோட பீக்கில் வந்து ஆப்ரேட் பண்ண மாட்டோம். இருந்தாலும் நம்ம 12 volt, 13 volt, 14, 15 சொல்லிட்டு வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி சில டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அட்ஜஸ்டபிள் பவர் சப்ளை தான் நம்ம வாங்கியிருக்கோம். இதுதான் நம்மளோட ஃப்ரிட்ஜோட வயரிங் டயக்ராம். இதில் பார்த்தோன்னா நம்ம ரெண்டு விதமான பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டு பெல்டியர் மாடியூலுமே நான் தனியாக ஒரு 10 amp பவர் சப்ளையில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஹீட் சிங்கில் இருக்க ஃபேனுக்கு எல்லாமே தனியாக வந்து ஒரு பவர் சப்ளை வேணும். அதுக்காக நான் என்னோடய ரெகுலேட்டரி பவர் சப்ளையிலேருந்து ஒரு 12 volt கொடுக்க போகிறேன். இந்த எல்லா ஃபேனுமே சேர்த்து கிட்டத்தட்ட 12 volt வந்து 780 milliamps கிட்ட கன்சியூம் பண்ணுது. அது போக இந்த பெல்டியர் மாடியூலுக்கு வந்து என்னோடய எஸ்எம்பிஎஸ்லேருந்து 15 volt அவுட்புட் கொடுத்துருக்கேன். அதோட கரண்ட் கன்சம்ஷன் பார்த்தா கிட்டத்தட்ட 6.9 amps கிட்ட இருக்குது. ஸோ எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 112 watts கிட்ட வருது. இது கொஞ்சம் இன்எஃபிஷியண்ட்டான ஒரு டிசைன் தான். இப்போ இந்த பவர் கன்சம்ஷனை வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து எந்நேரமும் ஆன்லேயே இருக்கிறது இல்லை. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சதுக்கப்புறமா இந்த கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறமா டெம்பரேச்சர் கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆன உடனேமே மறுபடியும் இந்த கம்ப்ரஸர் ஆன் ஆகி கூல் பண்ணும். இப்படி பண்ணுறது மூலமாக கொஞ்சம் பவர் வந்து சேவ் பண்ணலாம். இப்போ நம்மளும் அதே மெத்தடே அடாப்ட் பண்ணலாம். நம்ம ஃப்ரிட்ஜோட இன்டர்னல் டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்டர்லூன் டெம்பரேச்சர் சென்சார் வச்சுருக்கோம். ஸோ இப்போ ப்ரோக்ராமேட்டிக்கலாக ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு ரீச் பண்ணதுக்கப்புறமா இந்த பெல்டியர் மாடியில் வந்து ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த பெல்டியர் மாடியில் வந்து ஆன் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். இப்போ அதுக்கான எலக்ட்ரானிக்ஸாக டிசைன் பண்ணலாம். ஸோ இதுக்காக நான் வந்து நம்ம மெயில் பேக் சீரீஸில் பார்த்த ஒரு டெம்பரேச்சர் சென்சாரை யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் DS18B20 டிஜிட்டல் டெம்பரேச்சர் சென்சார். இந்த சென்சாரில் இன்பில்ட்டாக வந்து ஒரு அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் இருக்குது. அதை நம்ம 9 bit இல்லை 12 bit வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். இன்ட்ரெஸ்டிங்காக இது வந்து ஒரு 1 wire ப்ரோட்டோக்காலை வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த 1 wire பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டேட்டா லைன் வழியாகவே நம்மளால் டேட்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தனியாக டெடிக்கேட்டடான ஒரு பவர் சப்ளை தேவையில்லை. ஆஃப்கோர்ஸ் கிரவுண்ட் சிக்னல் வந்து தேவைப்படும். ஸோ கிரவுண்ட் வயர் அப்புறம் ஒரு டேட்டா வயர் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம இந்த சென்சார்லேருந்து நம்ம டேட்டாவை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த டேட்டா லைன்லேருந்தே பவரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவே இந்த சென்சாருக்குள்ளே வந்து ஒரு பாராசிட்டிக் பவர் சப்ளை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 1 wire பஸ் வந்து ஒரு மல்டி ட்ராப் கம்யூனிகேஷனை சப்போர்ட் பண்ணும். அதாவது இந்த ஒரு பஸ் வழியாகவே நம்மளால் நிறையா ஸ்லேவ் டிவைசஸ், நிறையா டெம்பரேச்சர் சென்சார்ஸை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணிக்க முடியும். இதுக்காக தனியாக ஒரு 64-bit யூனிக் ஐடி வந்து ஒரு ஒரு டிவைஸ்க்குமே இருக்கும். ஸோ அது மூலமாக இந்த டிவைஸை வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்போனன்ட் தான். ரெண்டு டிவைஸ்க்கு இடையில கம்யூனிகேஷன் வந்து மொத்தம் 3 விதமாக நடக்கலாம். ஒன்று சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன், இன்னொன்று ஹாஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன், இன்னொன்று ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். ஒரு சிம்ப்ளெக்ஸ் கனெக்ஷனாக இருக்கிற பட்சத்தில் ஒரு டிவைஸ் வந்து அடுத்த டிவைஸ் கேட்குதோ இல்லையோ அது பாட்டுக்கு வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். இது ஒரு ஹாஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷனாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டிவைஸ் ஒரு ரெக்வஸ்ட்டை கேட்டதுக்கப்புறமா இன்னொரு டிவைஸ் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். இதுவே ஃபுல் டியூப்ளெக்ஸாக இருக்கிற பட்சத்தில் ரெண்டு டிவைஸுமே அட் அ டைம் வந்து ஏதாவது ஒன்று டேட்டா வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் சென்சாருக்கும் இடையில ஒரு ஹாஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் தான் இருக்குது. நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு மாஸ்டர். இந்த மாஸ்டர் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த சென்சார் வந்து அதோட டெம்பரேச்சர் டேட்டா வந்து இந்த மாஸ்டருக்கு வந்து ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். ஃபைன். இப்போ இந்த டெம்பரேச்சர் சென்சாரை நான் என்னோட ESP8266 வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது போக இந்த டெம்பரேச்சர் வந்து லோக்கலாக பார்க்கறதுக்காக நான் இன்னொரு ஒரு OLED டிஸ்பிளேயும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து நான் 5 volt இன்புட் கொடுக்கணும். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 12 volt RPS அவுட்புட் இருக்குது. அந்த 12 volt 5 volt ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெப் டவுன் கன்வெர்டர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபைன். இப்போ இந்த எல்லா எலக்ட்ரானிக்ஸையும் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக நான் தனியாக ஒரு பாக்ஸை வந்து டிசைன் பண்ணி 3D பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் அதோட இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர், மைக்ரோ கண்ட்ரோலர், இந்த டிஸ்பிளே எல்லாத்தையும் இந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த டெம்பரேச்சர் சென்சாரையும் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு உள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்சாரை வந்து நம்மளோட ESP8266 இன்டர்ஃபேஸ் பண்ணி மைக்ரோபைத்தான் வழியை அதை கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட மைக்ரோபைத்தான் கோட். இதில் லைப்ரரிஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம 1 wire லைப்ரரி, அப்புறம் இந்த டெம்பரேச்சர் சென்சாரோட லைப்ரரி, அப்புறம் நம்ம டிலேலாம் ஆட் பண்ணுறதுக்காக டைம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம மைக்ரோபைத்தான் வழியே வந்து இந்த ESP8266 பின்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மிஷின் லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கோம்.
நம்ம ஜிபிஐஓ 12 வந்து இந்த சென்சாரை வந்து கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி இந்த லைப்ரரிஸை யூஸ் பண்ணி ஒரு சென்சார் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஒன் வயர் பஸ் வந்து ஒரு மல்டி ட்ராப் கம்யூனிகேஷன்றதுனால மல்டிபிள் டிவைசஸ் வந்து நம்மளால் சைமல்டேனியஸாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்னென்ன டிவைஸ் இருக்குன்றதை ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணிக்கலாம். நம்ம ஒரே ஒரு சென்சார் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த லிஸ்ட்டில் அது ஒன்று மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம பாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வைல்ட் லூப்பில் வந்து நம்ம கண்டினியூஸாக இந்த சென்சார் டேட்டா வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வாட்டி போல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணி கரெக்டாக இருக்கானு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் என்னோடய உபுண்டு ஹாஸ்டலேருந்து இந்த மைக்ரோபைத்தான் இன்டர்பிரட்டரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக எம்பிஎஃப் ஷெல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து என்னோடய யூஎஸ்பி போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இப்போ நம்ம பண்ண இந்த கோடையும் காப்பி பண்ணி போட்டுடலாம். ஸோ கோட் காப்பி ஆகிடுச்சு. இப்போ வந்து ரீட் எவாலுவேஷன் பிரிண்ட் லூப்பில் வந்து நம்ம ஒரு சாஃப்ட் ரீசெட் வந்து கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு சென்சார் லிஸ்ட்டில் நம்மளுக்கு ஒரே ஒரு டிவைஸ் மட்டும் இங்கே அதோடய அட்ரஸ் இருக்குது. இப்போ இந்த டிவைஸ்க்கு டெம்பரேச்சரோட டேட்டாவும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ டேட்டா அக்விசிஷன் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து நம்மளோட ஓஎல்இடி டிஸ்பிளேயை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்காக நம்ம எஸ்எஸ்டி 1306 அதாவது இந்த டிஸ்பிளேயோட கண்ட்ரோலர் சிப்போட லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம். இந்த டிஸ்பிளே வந்து I2C பஸ் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் I2C ரெண்டு வயர்ஸ் தேவைப்படும். அது GPIO 4 and 5 பின்ஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஓஎல்இடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிவிட்டு அது வழியாக நம்மளோட இந்த டிஸ்பிளே வந்து அப்டேட் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். நம்ம டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பார்த்தோம்னா 128x64 பிக்சல்ஸ். ஸோ அதை இங்கே கொடுத்துடலாம். இந்த டிஸ்பிளே கரெக்டாக இருக்காதான்னு செக் பண்ணுறதுக்காக இது எல்லா பிக்சல்ஸுமே ஆன் பண்ணலாம். அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் இந்த சென்சார் டேட்டா வந்து சாம்பிள் பண்ணுறப்ப இந்த ஓஎல்இ டிஸ்பிளேலையுமே அந்த டெம்பரேச்சர் டேட்டா வந்து காட்டுறதுக்காக ஒரு 1 decimal point மட்டும் தள்ளி பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கோடியை நம்ம ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ரீசெட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைன், இப்போ டிஸ்பிளேயும் வேலை செய்யுது. இப்போ பவரை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரெண்டு ரிலேவையும் இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக ரெண்டு பின் இந்த ESP8266 எடுத்து இந்த ரிலே போர்டோட இன்புட்டில் கொடுத்துடலாம். இப்போ என்கிட்ட ஒரு ரிலே மாடியூல் இருக்குது, இதில் ரெண்டு 12 volt ரிலே இருக்குது. அது போக இந்த ரெண்டு ரிலேவுக்குமே வந்து ரெண்டு ஆப்டோ ஐசோலேட்டர் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஐசோலேஷன்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம பவர் சப்ளை எல்லாமே ஒரே கிரவுண்டில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் தேவைப்பட்டதுன்னா நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு சப்ளை இன்புட் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது எதுவுமே தேவையில்லைன்றதுனால நம்ம டைரெக்டாக 12 volt இன்புட் கொடுத்துட்டு அப்புறம் நம்மளோட 3.3 voltage இன்புட்டையும் அப்புறம் இந்த ரிலேவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்காக ரெண்டு பின்ஸை வந்து ESP8266 எடுத்து கொடுத்துடலாம். அப்புறம் இந்த ரெண்டு ரிலேவோட அவுட்புட்டை நம்ம பெல்டியர் மாடியூலுக்கும் ஃபேன்ஸ்க்கும் எடுத்து கொடுத்துடலாம். இப்போ குவிக்காக நம்ம வயரிங் டயக்ராமில் இருக்கிற மாதிரி எல்லா வயரிங்கும் சால்டர் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரிட்ஜோட சைடில் வந்து இந்த மாடியூல் டேப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 3D பிரிண்ட் பண்ண இந்த பாக்ஸையும் ஒரு டேப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு ரிலேவுமே வந்து ஒரு GPIO பின்ல கனெக்ட் பண்ணலாம். இதுக்காக நான் GPIO 0 and 2 வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ரெண்டு பின்னையுமே வந்து நம்ம GPIO அவுட்புட்டாக கான்ஃபியர் பண்ணிவிட்டு இதோட அவுட்புட்டை வந்து லோ பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ரிலே இன்புட் வந்து ஆக்டிவ் லோ இன்புட்ஸாக இருக்குது, அதாவது இதில் 0 கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ரிலே ஆன் ஆகும். ஆல்ரைட், இப்போ நிறையா மாற்றிருக்கோம். இப்போ ஒரு பால் பேக்கெட் உள்ளே வச்சுட்டு இது டெம்பரேச்சர் எவ்வளோ தூரம் குறையுதுன்றதை டெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒரு 1 hour ஆகிடுச்சு. டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 9.8 degrees Celsius கிட்ட இருக்குது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 9 degrees Celsius கிட்ட தான் குறையுது. ஸோ இது இன்னும் ரொம்ப நேரம் வச்சுருந்தா மேபி 8 கிட்ட போகலான்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ இப்போ பவர் கன்சம்ஷனை குறைக்கிறதுக்காக நான் நம்மளோட ஃப்ரிட்ஜோட இன்டர்னல் டெம்பரேச்சர் வந்து ஒரு 9 degrees Celsius வந்த உடனேமே இந்த பெல்டியர் மாடியூலையும் இந்த ஃபேனையும் ஆஃப் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி ஒரு 12 degrees Celsius வந்த உடனேமே மறுபடியும் இந்த பெல்டியர் மாடியூலும் ஃபேனும் ஆன் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் சைக்கிள்ஸில் வந்து ஆன் ஆஃப் நடக்கிறதுனால கொஞ்சம் பவர் நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதையும் நம்ம கோடில் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 9 degrees Celsius வரப்போகுது. ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் இப்போ வந்து ஒரு 12 degrees Celsius கிட்டே வந்த உடனேமே மறுபடியும் ஆன் ஆகிடுச்சு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட 25% வரைக்கும் பவர் கன்சம்ஷன் வந்து குறைக்க முடியுது. இந்த பால் பேக்கெட்டை காலையில் வாங்கியிருந்தேன், இப்போ டைம் ஈவினிங் ஆகிடுச்சு. யூஸ்வலாக இந்த டைம்லலாம் இந்த பால் பேக்கெட் கெட்டு போயிருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நம்மளோட ஃப்ரிட்ஜில் இதை வச்சுருந்தேன், இப்போ இதை பொங்குதான்னு பார்ப்போம். பொங்குச்சுன்னா சக்ஸஸ். ஆஹா, தப்பிச்சிட்டேன்.
முதல்ல இதில் ஒரு பால் பாக்கெட் மட்டும்தான் வைக்க முடியும்னு நினச்சேன், ஆனால் அதில் இருக்க ஸ்பேஸ் பார்த்தா இன்னும் நிறைய பொருளை வந்து உள்ளே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கூல். ஃபைன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஒர்க்கிங் ஃப்ரிட்ஜ் இருக்குது. இப்போ இதில் ஒரு டெம்பரேச்சர் டேட்டாவெல்லாம் எப்படி வந்து ஒரு சர்வருக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து நம்ம எப்படி ஒரு கிராஃபிக்கலாக வந்து இந்த டேட்டாவை பார்க்குறதுன்றதை அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். See you again.